என்ன பண்ண வந்திருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்க சார் ஒரு கான்செப்ட் டிஃப்ரெண்டா பண்ணலான் இருக்கோம் பல நேயர்கள் நாங்க மேடல செய்திருந்தாலும் பல நேயர்கள் ரொம்ப விரும்பி கேட்டதற்காக இந்த நிகழ்ச்சியை இப்போ தொலைக்காட்சியில செய்ய போறோம் இந்த இறுதி நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள பல வெற்றி பட இயக்குனர் திரு வசந்த் சார் அவர்களை வணங்கி எங்கள் அன்புக்குரிய மதன் பாபண்ணா சிட்டி பாபண்ணா அவர்களையும் மற்றும் எங்கள் உயிரினும் மேலான ரசிக உள்ளங்களாகிய உங்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்குள்ள போறோம் இப்ப நாங்கள் தருகின்ற நிகழ்ச்சி ஜிப்சி உங்கள் சாய்ஸ் ஜிப்சி ரமா வந்திருக்காங்க இப்போ நான் கால் பண்ண ஃபோன் பண்றேன் எனக்கு லைன் கிடைச்சிருச்சு லைன் கிடைச்ச உடனே ஜிப்சி ரமா கிட்ட நான் எப்படி சந்தோஷப்பட்டு பேசுறேன்னு பாருங்க ஒவ்வொரு வாரம் பார்க்குற ஜிப்சி உங்கள் சாய்ஸோட இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களெல்லாம் சந்திக்கிறதுலே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கேன் நேர்களே பல ஆண்டுகள் கடந்து பல வருடங்கள் கடந்து இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இவ்வளோ வரவேற்பு பெற்றதுன்னா அதுக்கு காரணம் ரசிகர்களாகிய நீங்கள் காட்டிய அன்பும் ஆதரவும் என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க இப்படி ஒரு பாடலை ரொம்ப பேர் விரும்பி கேட்குறாங்க உண்மையாகவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அந்த பாடல்தான் இந்த வாரம் ஜிப்சி உங்கள் சாய்ஸோடைய பாடல் ஓகே அந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னால் என்னோட பேச போறே அந்த முதல் நபர் யாருன்னு பார்க்கலாமா ஹலோ ஜிப்சி உங்கள் சாய் ஹலோ ஹலோ கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் உங்க மனைவி பேர் என்னங்க என் சம்சாரம் பேருங்க சித்ரா சித்ரா ஸ்வீட் நேம் சார் எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருங்க கேட்டு சொல்றேன் போடுவோம் ஹலோ ஜிப்சி உங்கள் சாய்ஸ் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஹலோ உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க என் பேர் தமிழ் குடிமகன் தமிழ் குடிமகன் ஓகே சார் எங்க இருந்து பேசுறீங்க எங்க இருந்து பேசுறீங்க சைதாப்பேட்டை பார்ல இருந்து பேசிட்டு பார்ல பார்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பார்ல என்ன பம்ப் அடிப்பாங்க ஃபுல்ல அடிச்சிட்டு அப்புறம் சார் ஃபோன் பண்ணீங்க அப்பத்துக்கு ஃபோன் பண்ணீங்க மப்பு தலைக்கேறிச்சு ஐயோ ஒரு ஜிப்சி அனுப்பு வீட்டுக்கு போறேன் சார் உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்க போடலாம் ஃபுல்லா போடுவியா ஃபுல்லா போடுவ சொல்லுங்க ஓகே சொல்லுங்க சின்ன மாளிகை படத்துல இருந்து சொல்லுங்க குடிமகனே பாட்டு குடிமகனி கண்டிப்பா அந்த பாடல் போடுவோம் சார் அந்த பாட்டு நீங்க போடல அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஹலோ ஜிப்சி உங்கள் சாய்ஸ் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா ரமா மேடுமா ஆமாங்க சொல்லுங்க நான் தான் ஈரோட்ல இருந்து பத்மா பேசுறேன் பத்மா எப்படி இருக்கீங்க பத்மா அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இருங்க பெயின் கடிக்குது ஐயோ என்னடா பேசுறீங்க இருங்க பெயின் கடிக்கு சொல்றலே ஓகே ஹலோ சொல்லுங்க ரமா சொல்லுங்கம்மா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அதாவது சொல்லுங்க நீங்க டிவில வரும்போது ஆமாங்க எல்லா ப்ரோக்ராமுக்கு வரும்போது சொல்லுங்கம்மா புதுசு புதுசா சேலை கட்டிட்டு வரீங்க இல்லையா ஆமாங்க பக்கத்து வீட்டுல கடன் வாங்கிக்கிறீங்களா ஐயோ நாங்க சொந்தமா எடுக்கிறதுங்க இல்ல நான் நினைச்சேன் பக்கத்து வீட்டு கம்பியில துவைச்சு காய போட்டுருப்பாங்க நீங்க சுட்டுட்டு வந்துருவீங்க ரொம்ப தமிழ் பேசுறீங்க பத்மா ஓகே உங்க குழந்தை போக்கு இல்ல பத்மா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க பெண் குழந்தைகள் ஆமாங்க ரெண்டு குழந்தை கையிலயும் கருங்கல்லு செங்கல் எல்லாம் கையில கொடுத்து ரோட்ல வர்றவங்க போறவங்க மண்டையெல்லாம் உடையிருக்கீங்க ஓகே நீங்க என்ன ஹவுஸ் வைஃபா என்னங்க நீங்க என்ன ஹவுஸ் வைஃபான்னு கேட்டேன் நான் வந்து பங்களா வைஃப் பங்களா வைஃப் இது பிடிச்ச நடிகையா சிலுக்கு சிலுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்களே நேத்து ராத்திரி அம்மான்னு பாடுங்க ஓ கண்டிப்பா அந்த பாடல் தமிழ் தெரியும் பத்மா தேங்க்யூ ஹலோ ஜிப்சி உங்கள் சாய்ஸ்
ஜிப்சி ராமாவா? ஹலோ சொல்லுங்க. ஆமாங்க ராமா. ஆ சொல்லுங்க ஐயா. 17 வயசுல உங்ககிட்ட பேசுன, வயசு 70 ஆயி போச்சு, நீ அப்படியே இருக்கிறீங்க. வித்தியாசமான பேர் யாருக்கு? பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. ஒரே டைலக்க பல வருஷமா பேசி எப்படிதான் வண்டி ஓட்டுறையே தெரியல. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுக்கு நான் பேசிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்ச பாடல் வந்துட்டே இருக்கு பாருங்க. ஓகே நன்றி ரோமா. ஓகே தேங்க்யூ. என்ன இருக்கீங்க இந்த பாட்டியெல்லாம் இப்படிங்கிறது கண்டிப்பாக ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் நான் ஒன்றே ஒன்று சொல்ல போகிறேங்க. என்ன சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? சொன்னதை தாங்க திருப்பி திருப்பி சொல்ல போகிறேன். ரொம்ப நாள் ரொம்ப பேர் ட்ரை பண்ணி லைன் கிடைக்காம ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல போகிறேன். ப்ளீஸ் ட்ரை, கீப் ஆன் ட்ரையிங், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், சி யூ, பபாய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் வந்து பேசவே இல்லை சார். அவருக்கு வந்து நடிச்சார், எக்ஸலண்ட் ஆக்டர், அவர் ஃபண்டாஸ்டிக் ஆக்டர். அவர் வந்து நடிக்கிறார், அப்படியே பிரம்மாதமாக நடிக்கிறார். அதாவது வந்து அவருக்கு அந்த பாவம், கை கால் எதுவுமே வந்து வெறும் வாயிலே இல்லை, அவருக்கு ஆக்ஷன் ஃபுல்லாக பாடியிலே இருக்குது. அண்ட் பாடி லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸ், ஃபுல் கண்ட்ரோலோடு இருக்கார். அவங்க வந்து என்ன சொல்கிறது சொல்லுங்க, பிரமாதமாக சொல்கிறீங்க, உங்களை என்ன சொல்கிறது, எக்ஸலண்டாக சொல்கிறீங்க, ஃபஸ்ட் கிளாஸ் தான் பேசுறீங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. வெரி நைஸ். நன்றி சார். நன்றி.